சொல்லு. அதான் பொண்ணா இருந்தா நானே வச்சுக்குவேன். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாடிக்காரங்க இத பார்த்து என் வயசு ஜாஸ்தின்னு சந்தேகப்படுறாங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 10,000. வாங்கிட்டு போ. கேட்கணும்னு நினைச்சேன், ஆத்தாவை பார்த்தா. ஒரு 15 ரூபா வாங்கிட்டு விட்டுட்டு போ. ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகம். ஒரு வருஷம் நான் அங்கேயே இருந்தேன். இந்த நரகத்துலதான் ஒரு நாள் அவளை பார்த்தேன். இன்னொரு பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம். பாப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. பசங்க இங்கேயே ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறேன். படிக்கிற நேரம் தவிர கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா போதும். கல் உடைக்கிறதுக்கு மலையடி வாரத்துக்கு போயிடுங்க. தூங்க முடியும். இப்ப தூங்கலனா நாளைக்கு வேலை செய்யும் போது தூக்கம் வரும். இங்க வா, இந்த இத சாப்பிட்டுட்டு தூங்கு. இது உன்னோடதுதான். சாயந்தரம் நீ அழுதுட்டே சாப்பிடல, அதான் எடுத்து வச்சேன். சாப்பிடு, இல்லனா தூக்கம் வராது. நீ பேசுவியா? ஊமை நினைச்ச ஜிலேபி சாப்பிடணும்னு சொன்ன, வாங்கி வச்சிருக்கேன். வா. நிறைய ஜிலேபி இருக்கு, நீ 10 நாள் சாப்பிடலாம். வா, காலையில வாங்கிக்கிறேன். இப்பதான் தருவேன். வா எழுந்துரு. இல்ல வேணாம், இப்ப வரல, நாளைக்கு கிருஷ்ணவேணி அம்மாட்ட சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவேன். வா எழுந்துரு. வேணாம். இதெல்லாம் யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சரி. எத்தனை ஜிலேபி கொடுப்பீங்க? ஒரு நிமிஷம் கூட தனியா இல்ல. அந்த கொடுமையிலும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். தேவி என்னென்னவோ பேசுவா. இங்க இருந்து சீக்கிரம் போயிடுவோம், வெளியில போன உடனே என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாளாம், எங்களுக்குன்னு ஒரு குழந்தையா, அத ரொம்ப சந்தோஷமா வளர்ப்போமா. இந்த இடத்துல கனவு காண்றதுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு கிடையாது. பாருங்க எப்படி படிக்கிறாங்க. படிக்கிற நேரம் தவிர கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வாங்க. எப்பவாவது இந்த மாதிரி ஃபேக்டரியை செக் பண்றதுக்கு வருவாங்க. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் வாசல்லே நின்னு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஆபீசர் வித்தியாசமா இருந்தாரு. இவங்க எல்லாம் அவருக்கு பயப்படுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓபன் பண்ணுங்க, நான் பார்க்கணும் சார். அந்த பக்கம் ஓபன் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சரி தரங்க. அட பாருங்க, என் மனசுல நம்பிக்கை வந்துச்சு. இங்க நடக்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த ஆபீசருக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம். வழக்கமா 25,000 ரூபாய் வாங்குறவரு அன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்கிட்டு
பேசாம போயிட்டாரு. ரஜினி கமல் எல்லாம் காட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வா. இல்ல வேண்டா. அப்படிலாம் சொல்ல கூடாது. பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் சாப்பிடலாம். வா. தேவி வா. ஓகே. ஆ. ரொம்ப குளிருது இல்ல? வா, உள்ள போய் படுக்கலாம். வா. இல்ல வேண்டா. ஹே. வேணா. சும்மா முரண்டு பிடிக்க கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வினோத்த வெளியில விடுவீங்களா? வினோத்தா? இது இந்த பெட்டிக்குள்ள இருக்கா. இவ்வளவுதானா? இதுக்கு என்கிட்ட கேட்க வேண்டியதா? நீயே திறக்க வேண்டியதானே. வினோத், வினோத் என்னடா உனக்கு? வினோத், வினோத் தெரிஞ்சு, வினோத், வினோத் ஒண்ணு இல்ல. வினோத் என்னடா உனக்கு? சொல்றேன்ல போக போக